கோடை விடுமுறையை ஒட்டி மேட்டூர் அணை பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா, கூடுதல் விவரங்கள் என்ன? மேட்டூர் அணை பூங்காவிற்கு கோடை விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான மேட்டூர் அணை பூங்கா விளங்குகிறது. மேலும் பொதுப்பணித்துறை சார்பில் பூங்கா நலவு கட்டணமாக பயணிகளிடம் ₹5 வசூல் செய்யப்படுகிறது. மேலும் பூங்காவில் மான், முயல், பாம்பு பண்ணைகள் உள்ளன. குழந்தைகள் விளையாட ஊஞ்சல், ராட்டினம் போன்ற விளையாட்டு சாதனங்களும் அமைந்துள்ளன. அதில் குழந்தைகள் விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் உள்ளூர் மட்டுமின்றி சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி உள்ளிட்ட வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகளும் ஏராளமாக வந்து செல்கின்றனர். மற்றும் கோடை விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலாவாசிகள் வருவதுண்டு. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அணையில் குளித்துவிட்டு முனியப்பன் கோவில் சாமி தரிசனம் செய்து வழக்கம். மேலும் அணையில் பிடிக்கப்படும் மீன்களை பூங்கா நுழைவாயில் மற்றும் அணைக்கட்டு முனியப்பன் கோவில் சுற்றிலும் உள்ள சாலையோரத்தில் தள்ளுவண்டி மற்றும் சிற்றுண்டிகளில் சமைத்து வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். நீண்ட நாட்கள் பிறகு மேட்டூர் அணை பூங்காவிற்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் சாலையோர வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.